அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் யார்? லா இலாஹ இல்லாஹு, வணங்க தகுதியான இறைவன், அவனை தவிர யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், தௌஹீதுடைய வார்த்தை, அல்லாஹுவை உறுதிப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது. அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்பதை மறுக்கிறது முதலில். அதற்கு பிறகு ஒன்றை உறுதிப்படுத்துகிறது, இல்லல்லாஹ், படைத்த இறைவன் அல்லாஹுவை தவிர. லா இலாஹ இல்லாஹு அல் ஹய் அல் கய்யூம், அவன் உயிருள்ளவன், அவன் நிலையானவன். அவன் உயிருள்ளவன், அவனுக்கு மரணம் கிடையாது. மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், எல்லோரும் மூத்தாகுவோம், எல்லோரும் மூத்தாகுவோம். இந்த பூமியில் நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் அருகதை கிடையாது. இதை அறிந்தவர்கள் கவலை இல்லாமல் இந்த பூமியில் வாழலாம். நிரந்தரம் என்ற ஒரு வார்த்தைக்கு எதுவும் இந்த உலகத்தில் அருகதை கிடையாது. அது அன்பாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், மேன்மையாக இருக்கலாம், சிறப்பாக இருக்கலாம், எல்லாம் எதுவும் நிரந்தரம் கிடையாது. மனிதன் மரணமாவான், நபிமார்கள் ரசூல்மார்கள் மரணமாவார்கள், நான் மரணமாவேன், நீங்களும் மரணமாவீர்கள். என் மரண செய்தி உங்களை வந்தடையும், உங்கள் மரண செய்தி என்னை வந்தடையும். வானம் மரணமாகும், பூமி மரணமாகும். யௌமத் துபத்தல் அர்து வஸ்ஸமாவாத், யௌமத் துபத்தல் அர்த், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் இந்த பூமியை மாற்றி இருப்பான். மரணமாக இருக்கும் இந்த பூமி. ஏழு வானங்கள், அதில் உள்ள மலக்குகள், அல்லாஹுடைய அரிஷ், அல்லாஹுடைய குருசி, அதில் உள்ள மலக்குகள், அதை தவா செய்யக்கூடிய மலக்குகள், இந்த மலக்குகளுடைய பட்டாளம், ஜின்கள், மனிதர்கள், அல்லாஹ் படைத்த மரங்கள், கடல், வானம், பூமி, அதில் உள்ள அமைப்புகள், அல்லாஹுவை தவிர எல்லாம் மூத்தாகிவிடும். மூத்தாக்கியதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், லிமலில் முல்குல் யௌம், இந்த நாளில் ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? இப்போது பதில் சொல்லுங்கள், பார்ப்போம். அல்லாஹு அக்பர், என்ன பெருமை! ஆம், அந்த பெருமைக்கு அவன் தான் உரித்தானவன். என்ன மகத்துவம்! ஏன், அவன் தான் மகத்துவத்திற்கு உரித்தானவன். அல் ஹை அல் கய்யூம், நிலையானவன் அவன். அவனை நிலைப்படுத்துவதற்கு எதுவும் தேவையில்லை. அவன்தான் வானம் பூமிகளை நிலைப்படுத்தக்கூடியவன், நிலையானவன் அவன். அல் கய்யூம், லா தஹுதுஹு சினத்துன் வலா நௌம், சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ உறக்கமோ அவனை பீடிக்காது, அது அவனுக்கு தேவை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அய்யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான், உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாத் வமா ஃபில் அர்த், வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் அவனுக்குரியது. எது எனக்குரியது, எது உங்களுக்குரியது, எது இந்த அரசருக்குரியது, எது இந்த உலகத்திலே உள்ள ஆட்சியாளர்களுக்குரியது, எல்லாம் அவனுக்குரியது. அவன்தான் முடிவெடுப்பான், அவன்தான் நிர்வகிப்பான். குலில்லாஹும்மா மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், விரும்புவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், விரும்பாதவர்களை ஆட்சியில் இருந்து இறக்கி விடுவான். விரும்பியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், விரும்பியவர்களுக்கு இழிவை தருவான். அவனிடத்தில் தான் எல்லா நலவுகளும் இருக்கிறது. அவன் எல்லாவற்றையும் செய்வதில் ஆற்றல் உள்ளவன். இரவை அவன்தான் பகலில் நுழைக்கிறான், பகலை அவன்தான் இரவில் நுழைக்கிறான். உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை அவன்தான் வெளியாக்குகிறான், உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை அவன்தான் வெளியாக்குகிறான். அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை வழங்குகிறான் அளவில்லாமல். من ذا الذي يشفع عنده الا باذنه, அவனுடைய லஹு, من ذا الذي يشفع عنده الا باذنه, அவனிடத்திலே அவன் அனுமதி அளித்தவர்களை தவிர வேறு யார் சிபாரிசு செய்ய முடியும்? வேறு யாரும் சிபாரிசை நோக்கி அல்லாஹ்விடத்திலே செல்ல முடியாது, அல்லாஹ் அனுமதி அளித்தாலே தவிர.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அரிஷிக்கு முன்னால் சுஜூதில் விழுவார்கள். அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ் அனுமதி அளிப்பான். முஹம்மதே, தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள், கொடுக்கிறேன், சிபாரிசு செய்யுங்கள், சிபாரிசை ஆரம்பிக்கிறேன் என்று அல்லாஹ் அனுமதி அளித்தால்தான் சிபாரிசு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் யார்? அல்லாஹுடைய நண்பர், ஹலீலுல்லாஹ். அல்லாஹ் இப்ராஹிமை எப்படி ஹலீலாக தேர்ந்தெடுத்தாரோ அது போன்று என்னையும் அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்து கொண்டான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாளை மறுமையில் அவருடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா கூறுவதாக, தன்னுடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள். அவருடைய முகம் கருமையாக இருள் சூழ்ந்ததாக இருக்கும். ஏன்? அவர் பாவி, அவர் குற்றவாள், அவர் குற்றத்தை செய்தவர். எந்த குற்றம்? ஷிர்கை செய்தவர். ஷிர்க் இருளால் சூழப்படும். அவருடைய முகமும் அவருடைய நிலையும் தூசி படிந்திருக்கும். தந்தையை பார்த்து கேட்பார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அலம் அக்குல்லக்க லா தஸீனி, என் தந்தையே, எனக்கு மாறுபட்டு நடக்காதீர்கள் என்று சொன்னேனே உங்களிடத்தில். தந்தை சொல்லுவார், ஃபல்யூமலா அஸீகயா இப்ராஹிம், இப்ராஹிமே, இன்றைய நாள் உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படியா என்று கூறி தந்தையுடைய பாசத்தில் அல்லாஹுவை அழைப்பார்கள், யாரம் என் ரப்பே. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எமக்கு கொடுத்த பெரிய நியமத், எம்மை முஸ்லீமாக படைத்தது, ஷஹாதத்தில் அல்லாஹ் படைத்தது, அதைவிட பெரிய நியமத், அதைவிட மேலான நியமத், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தைக்கு எம்மை பெற்றெடு, எம்மை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்தது. அல்லாஹ் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். அதற்கு பிறகு உங்கள் பெற்றோர்களுக்கும் அதற்காக நன்றி செலுத்துங்கள். நன்றி உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பெற்றோருக்கு அல்லாஹ் உங்களை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்த இந்த அறுக்கொடைக்கே பெற்றோர்களுக்கு காலம் முழுக்க நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ராஹிம் அழைப்பார், யா அல்லாஹ், என்னை இந்த நாளில் இழிவுபடுத்த மாட்டேன் என்று சொன்னாயே, ஆனால் என் பெற்றோரோ, என் தந்தையோ என்னை விட்டு தூரமாகி நரகத்திலே செல்லப் போகிறாரே, என் தந்தை நரகத்திலே செல்வதை விட எனக்கு என்ன இழிவுண்டு? கு அன்ஃபுஸ்அக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கொள். மிகப்பெரிய இழிவது, மிகப்பெரிய இழிவது. அல்லாஹ் நம்மை அவனை ஏற்றுக்கொண்டவனாக மாற்றவில்லை என்றால் மிகப்பெரிய இழிவது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இப்ராஹிம், அல்லாஹ் சொர்க்கத்தை காஃபிர்களுக்கு தடை செய்து விட்டானே என்று கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமை பார்த்து சொல்லுவான், ஹலீலை பார்த்து சொல்லுவான், உன் பாதத்தை பார், கீழே பார். அவருடைய தந்தை ஒரு விலங்குடைய உருவத்தில், கழுதை புலியுடைய விலங்குடைய உருவத்தில் மாற்றப்பட்டிருப்பார். அவருக்கு முன்னாலேயே காலை பிடித்து நரகத்திலே தூக்கி வீசப்படும், தூக்கி வீசப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யா அல்லாஹ், மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு, ஷஃபாஅத் ஒன்று, அல்லாஹ் அனுமதி அளிக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்கள் மீது தான் ஷஃபாஅத் செய்ய முடியும். மூன்றாவது, அல்லாஹ் ஒருவரை பொருந்தி கொள்ள வேண்டுமென்றால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹுவில் உறுதியான முவஹிதாக நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்புண்டு, அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள். என்னுடைய அழைப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாஅத்திற்காக நான் வைத்திருக்கிறேன். ஃபஹிய நாஇலத்துன் இன்ஷா அல்லாஹ்,
அது அது நிறைவேறும் அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடினால். எதை சொல்கிறார்கள்? அல்லாஹ் அனுமதி அளித்தால். யாருக்கு? மன் மாத மின் உம்மத்தி லா யுஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஆ, அந்த ஷஃபாஅத்தை நான் செய்வேன் என் உம்மத்தில் ஷிர்கில் யார் மரணிக்கவில்லையோ அவருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்கிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக. மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنه யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும், முன்னால் பின்னால் நடக்கப்போவது, நடந்தது, நடந்து முடிந்தது, இனிமேல் நடக்கப்போவது எப்படி நடக்கும் என்ற எல்லா ஞானங்களையும் அவன் அறிந்திருக்கிறான். وعنده مفاتيح الغيب لا يعلمها الا هو يعلم ما في البر والبحر وما تسقط من ورقه الا يعلمها. இந்த பூமியில் ஒரு இலை கீழே விழ முடியாது அல்லாஹ்வுடைய கல்வி இல்லாமல். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள், மகனே, ஒரு செயலை செய்கிறாய், கடுகளவு இருந்தாலும், அதை பாறையின் மேல் நீ செய்தாலும், இந்த பூமியில் எங்கே செய்தாலும், வானத்தில் செய்தாலும் சரி, அந்த செயல் மிகச்சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வந்து விடுவான். ஏன்? இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார்? அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ரசிங்கமான ஒரு செயலை செய்வார்? அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள், அல்லாஹ்வை உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக. அல்லாஹ்வுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல, நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையை உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள், அல்லாஹ்தான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக. يعلم ما بين ايديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه الا بما شاء. அவன் கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது, யாரும் சொல்ல முடியாது அவனுடைய கல்வியை. அவன் அறிவித்தால் தான், அவன் கற்றுக் கொடுத்தான், இந்த மானிடம் கற்றுக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து. அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது. கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான். وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ. அல்லாஹு அல்லாஹு அக்பர். அவனுடைய குர்சி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழு வானங்களும் பூமியும் அல்லாஹுடைய குர்சிக்கு முன்னால் பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான். ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அந்த பாலைவனத்தின் மதிப்பு என்ன? அதுதான் ஏழு வானங்களை ஒப்பிடும் போது பூமி. ஏழு வானங்களை ஒப்பிடும் போதும், பூமியை ஒப்பிடும் போதும் அல்லாஹுடைய குர்சி, அல்லாஹுடைய அரிஷுக்கு குர்சி எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தான். அல்லாஹு அக்பர். வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அதீம். அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான, சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல. ஏன்? அலி, அவன் உயர்ந்தவன், அல் அதீம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் மகத்துவமானவன், இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான். ஏன்? அல் அதீம், நான் மகத்துவமானவன். அல்லாஹ் அக்பர்.